നമ്മുടെ കർത്താവായിരിക്കും പണിക്കുക. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ കർത്താവിന്റെ ആവിയാണ് നമ്മോട് കൂടെ പേശുവാനാകാം. ആമേൻ ആമേൻ. നമ്മളെ യാരെന്ന് വിളിക്കുന്നോ? கிறிஸ்தவர்கள் சொல்றோம். யார் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க? ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக கிறிஸ்தவர்கள் சொல்லிட முடியுமா? அடுத்தது கரெக்டா ஒரே வார்த்தையில ஏன்னா போனீங்கன்னா நிறைய பாயிண்ட் இருக்கு, ஆயிரக்கணக்கான பாயிண்ட் இருக்கு. ஒரே பாயிண்ட் சொல்லு போடலாம். அன்பு, அது பல பாயிண்ட்ல ஒண்ணு. அன்பு எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யுங்க, நீயான ஒய் தீமையை மன்னிக்கிறது. அடுத்தது என்ன உப்பு? உன்ன என்ன அர்த்தம்? உப்பாயிருக்கிறது தான் என்ன அர்த்தம்? கர்த்தரை அறியாத மக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அன்பின் சுவையை கூட்டுவதற்கு பேர் தான் உபாயங்கள். சரியா? சரி, அடுத்து வாங்க வாங்க, இன்னும் வரல வாங்க. அடுத்து உலகத்திலான ஒளி என்ன மனுஷன் பிரகாசிக்க செய்த மெய்யான ஒளி, அதனால நாமும் ஒளியா இருக்கிறோம். அடுத்து ஒரே வார்த்தையில சொன்னா ரோமர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பார்த்தா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய. அப்ப யார கிறிஸ்தியன் சொல்றீங்க? கிறிஸ்துவின் ஆவி யாருக்குள்ள இருக்கோ அவங்க கிறிஸ்துவன். அப்ப எப்படி சொல்லலாம்? இப்ப கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்தார், அவருக்கென்ன பிதா நியமித்த கிருமிகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவரை இந்த பூமியில எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து பிதாவுடைய வலது பாக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படிங்கிறப்போ அவருடைய ஆவி நமக்குள்ள வர முடியுமா? அப்படின்னா என்ன? சரி, கிறிஸ்துவுக்குள் ஆவி எங்கிருந்து வந்தது? பரமபிதாவிடத்திலிருந்து வந்தது இல்லையா? யோவான் ஸ்நானத்திலிருந்து அபிஷேகம் பெற்று நதியிலிருந்து அவர் வெளியே வரப்பேனாச்சு. ஆவியானவர் மீது புறாவை போல இறங்கினார் என்று சொல்லப்பட்டது பிதாவுடைய ஆவி கிறிஸ்துவுக்குள் இறங்கினார். கைது. அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்து பிதாவின் ஆவியானவர் எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு சுபாவங்களோடு நன்மை செய்கின்ற கிரியைகளினால் அவர் மூலம் வெளிப்பட்டாரோ அதே மூலம் அதே மாதிரி எந்த மனுஷன் மூலம் வெளிப்படுகிறதோ அவங்க. பிதாவுடைய ஆவி கிறிஸ்துவுக்குள் இருந்ததுனால் கிறிஸ்து யார் யாருக்கும் பார்த்தா என்ன பண்ணாரு? கிறிஸ்தர யார் யாருக்கு பூமியில இருக்காரா? நீ வேண்டாம் எனக்கு ஒருக்குனாரா? நீ குடிக்கிற மாதிரியே நீ நடந்துக்க மாட்டேங்கிற, ஏன் இஷ்டப்படிமே நீ செய்ய மாட்டேங்கிற, நீமே தேவையில்ல அப்படின்னு ஊத்துனாரா? வெறுத்தாரா? அப்படிலாம் செஞ்சாரா? செய்யல. பாவம் செஞ்ச அநேகரை பார்த்த இவங்களாம் பாவம் செஞ்சுட்டாங்க, இவங்க மூஞ்சிலே விடக்கூடாது அப்படின்னு வெறுத்து ஒழிஞ்சாரா? இல்ல. அவங்க என்ன பண்ணாரு? மன்னித்து அவர்களை செவிப்படுத்தி இதுதான் வாழ வேண்டிய வழின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? காண்பித்து கொடுத்தார். அப்போ கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனுஷருக்குள்ள இருந்தா கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி அமைச்சிருக்கும். கிறிஸ்துவை குறித்து வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் முற்றிலுமாய் தீமையை ஏன் யாருக்கு அவர் பயந்துட்டு எல்லாவற்றையும் அவர் மூலம் இதா உருவாக்கினார். ஆதியில பாத்தீங்கன்னா எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டதுன்னு இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா அந்த வார்த்தை யாரு? கிறிஸ்து தான். எல்லாமே அவரால்
எவ்வளவு பெரிய மேன்மை உடையவர் அவர். ஆனா அவர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக வாழ்ந்த பொழுது மரண பரிந்தம் தன்னுடைய பரமபிதாவுக்கு பயந்து கீழ்படிந்த நன்றி. அதனால யார் கிறிஸ்து அப்பாவுக்கு பயந்து நடந்தாரோ, அதே போல யார் பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனிதனுக்குள் இருந்தால் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், கிறிஸ்துவை போல கர்த்தருக்கு பயப்படுறான், பிதாவுக்கு பயப்படுறான். புரியுதா? நீங்க எப்படி பிதாவுக்கு பயப்படுறீங்கன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, டீச்சருக்கு பயப்படுறீங்கன்னு எப்படி தெரிய வருது? நீங்க உண்மையிலே டீச்சருக்கு மதிப்பு கொடுக்குறீங்களா இல்ல டீச்சருக்கு பயப்படுறீங்களா அப்படிங்கறது எப்படி தெரியுது? ஒண்ணு, டீச்சர் சொல்ற ஹோம்ஒர்க்க அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, முடிப்பீங்க. டீச்சர் சொல்லி கொடுக்குற பாடத்தை கவனமா கேட்பீங்க. டவுட் இருந்தா திரும்ப போய் அவங்கள கேட்பீங்க, எனக்கு இது டவுட்டா இருக்கு இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்படி படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, கேட்டுக்குவாங்க. என்ன பிரச்சனை தெரிஞ்சிட போகுது, என் கையில ஸ்மார்ட் போன் இருக்குது, இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ல கேட்டு நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். எனக்கு அவங்கள விட எனக்கு தான் அதிலே ஜாஸ்தி ப்ராக்டிக்கல் நாலேஜ், எனக்கு தான் அறியும். அவங்களுக்கு தியரட்டிக்கல் நாலேஜ் தான் அவங்களுக்கு அறியும், நான் ப்ராக்டிக்கலா நான் பெரிய சிஸ்டா, அவங்க சொல்ற ஐடியாவில எனக்கு தேவையில்லை அப்படின்னு நல்லா சொல்லுமா. டீச்சர் இப்படி படிச்சா உங்களுக்கு நல்லா மெமரைஸ் பண்ணலாம், திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ஈஸியா வரும். காலையில எழுந்திரிச்சு நல்லா பிரேக் ஃபாஸ்ட் பண்ணிட்டு பிரேயர் பண்ணிட்டு படிச்சீங்க அப்படின்னா நல்லா ஒரு பண்டையில படியும். புரியுதா? இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது, நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது, அந்த ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னாதான், ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் இப்போ ஒரு நல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரிதான் கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா, கிறிஸ்து எப்படி தன்னுடைய பரமபிதாவுக்கு முற்றிலுமாக பயந்திருந்தாரோ அதே போல பயம் நடுக்கும். அந்த நடுக்கம் எப்படி வெளிப்படும், அந்த பயம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா, ஒரு மனிதன் நன்மையை எந்த அளவுக்கு நேசிக்கிறான், தீமையை எந்த அளவுக்கு வெறுக்கிறான், இதை வச்சு அவன் பயம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுறான். நீதிமொழிகள் 8:13 வாசனா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிளா நான் சொல்றேன், குறையவே இல்லை. கர்த்தருக்கு எதெல்லாம் இருந்தாரோ, பரமபிதா எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதனால அவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் நமக்கு பிடிக்கணும். இப்ப வீட்டுல மாமா நீ சொல்றாங்க, நீங்க என்ன சமயம் செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்க, வெஜிடபிள் ரைஸ்ன்னு சொல்றீங்க, மாமா சரி வித்தியாசமா ஏதோ சொல்றாங்க இருக்கோங்க, வெஜிடபிள் ரைஸ் வேண்டாம், ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்யலாமே, ஒரு ஃப்ரைட் ரைஸ் பேசி செய்யலாமே அப்படின்னு மாமா சொல்றாங்க. போன உங்களுக்கு பிடிச்சா அது இறக்க முடியுமா? உங்களுக்கு பிடிச்சது யாரும் பிடிக்காம இருக்கலாம், கேட்கலாமா?
மாமா சொல்றாங்க இந்த படிப்பு படிச்சா கொஞ்சம் நல்ல வேலை வாய்ப்புக்கெல்லாம் வழி இருக்கு. ஸோ இந்த படிப்பு படிங்க அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு அந்த படிப்பு பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த படிப்பு பிடிக்கல. மாமா மாமா சொல்லி சொல்றேன், காமா சொல்ல வேண்டாம். அதுக்கு எனக்கு ஏன் எழுத்து அவரை எட்டாரு, பத்து ஏன் எழுத்த கூட அது எடுத்து. அந்த இடத்துல என்ன அவருக்கு பிடிக்குதோ அது எனக்கு என்ன பிடிக்கல, அவருக்கு எது பிடிக்கலையோ அது எனக்கு பிடிக்குது. ஒரு சாப்பாட்டு விஷயத்திலையோ ஒரு படிப்பு விஷயத்திலையோ எனக்கு நல்லது நன்மையானது அப்படின்னு ஒரு தேர்ந்தெடுக்கிறது பெரியவர்கள் இது நல்லது சொல்லி கேட்காதப்போ ஒரு படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது ஒரு சாப்பாடு சம்பந்தமாகவோ இப்படி எல்லாம் இது நல்லதுன்னு சொல்லி அதை கேட்காதப்போ புரியுதா ஒன்னும் நஷ்டம் ஏற்படும். இல்லைன்னா நாம படித்த படிப்பு வேற கொஞ்சம் கம்மி சம்பளத்துல கிடைக்கும், அந்த கம்மி சம்பளத்தை வச்சு வாழ்நாளெல்லாம் ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனா கஷ்டம் எடுக்கிறத எடுக்காம இருந்தா நம்ம வாழ்க்கை நஷ்டப்படும். இருக்காது நிறைய பேர் கஷ்டம் எதை வெறுக்கிறாரு, பரமபிதா தீமையை அஞ்சோடு நன்மையை மிகவும் சரி இந்த நன்மை தீமை இத ரெண்டு எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிறது, எது பரமபிதாவுடைய சத்தியத்தின்படி அவருடைய பிரமாணங்களின்படி அவருடைய சட்ட திட்டங்களின்படி இருக்கிறதோ அதுதான் நன்மை. மாறாக இருக்கின்றது அத்தனையும் தீமை. அப்போ நான் பரமபிதாவுக்கு ஏற்றுவை போல பயப்படுகிறவங்களா இருந்தா நான் எதையெல்லாம் பரமபிதா வெறுக்கிறாரோ அதையெல்லாம் என்ன பண்ணணும், எது அவருக்கு பிடிக்கிறதோ அதை மட்டும்தான் நான் ஏற்றுக்கிறேன். புரியுதா, இன்னைக்கு நாம படிக்க சொல்றோம் இந்த படிப்பு படிங்க இங்க படிச்சா வேலை கிடைக்கும், இல்ல நீங்க வேற வேற படிப்பு படிக்கணும் விரும்புறீங்க, பட் அதனால் ஆத்மாவிற்கு நஷ்டம் ஏற்பட போவதில்லை, இந்த சரீரத்திற்கு தான் சில நஷ்டம். புரியுதா, ரைட்டர் மாமா சொன்னா படிப்பு படிக்கல வேற படிப்பு படித்தோம் ரைட், ஐயோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க இந்த படிப்பு படிச்சா ஒரு 20,000 சம்பளம் வரும்னு நினைச்சாங்க சொன்னாங்க, அதை கேட்டு இப்ப படிச்சா கட்சியில 4,000 சம்பளத்துக்கு அவனும் கூப்பிட மாட்டேங்கிறான். பரவாயில்ல, அந்த 4,000 சம்பளத்துக்கு கொடுத்ததுக்கு ஓட்டிட்டு இருக்கணும், இல்ல இந்த சம்பளம் பத்தலன்னா அந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு பார்ட் டைம் ஜாப் இன்னொரு வேலைக்கு போவோம், அங்க போய் இன்னொரு 2,000 சேருமான்னு சொல்லிட்டு அங்க போய் இன்னொரு வேலையை செய்வோம். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் இந்த சரீரத்திற்கு உண்டாகும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படாவிட்டால் நம்முடைய ஆன்மாவே நஷ்டமாகிவிடும், நம்ம வாழ்க்கையே நஷ்டமாகிவிடும். நாம் பல 100 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கையே அர்த்தமற்ற. அதனால எப்படி ஏற்று பரமபிதாவுக்கு பயப்படுகின்ற பயத்தை எப்படி வெளிப்படுத்தினார் இல்லைங்க, தீமை எல்லாத்தையும் வெறுத்தார் நன்றி. அவரை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்னது எல்லாருக்கும் நன்மை செய்கிறவரா இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார் என்று சொல்ல நன்மையை மட்டும் பெறுபடும் அதுதான்
நாளைக்கே பிரின்ஸுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போகலாம். புரியுதா? பெஞ்சமின் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகலாம், ட்ரெயினை பிடிச்சி எல்லாம் போகலாம், எதை வேணாலும் சுற்றலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் எந்த இடத்தில் நீ இருந்தாலும், உன்னை சுற்றி எவ்வளவு தீயவர்கள் இருந்தாலும், நீ தீயை வெறுக்க. புரியுதா? அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் அடையாளம். இப்ப தீமை செய்யறவங்க உங்களை சுத்தி இருக்கும் பொழுது, புரியுதா, அவங்களோட நீங்க உடன்பட்டுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கிறிஸ்தவம். அதனாலதான் மாமாசில டைம் சொல்லலாம், என்ன வேண்டாம், அவ்வளவு தூரத்துக்குலாம் போகாதீங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகாதீங்க, இப்படிப்பட்ட இருக்கிற ஆட்கள் கிட்ட பழகாதீங்க, இதெல்லாம் ஒரு சில ஆட்கள் சொல்லுவாங்க, சொல்றாங்களா இல்லையா? ஏன் நீங்க தீயவர்களோடு பழகுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் தடுமாறும். புரியுதா? என்ன பண்ணுவோம்? அவர்களை பார்த்து தீயதை எடுத்துக்கொள்வோம். அவங்க பாரு, அப்படியே அழகா காப்பி அடிச்சு எக்ஸாம் எடுத்துக்கிறாங்க, காப்பி அடிச்சுன்னா பரவ பொண்ணு ஜாக்கிரதன்னு உள்ள ஒரு குறவு கொடுப்பாரு. இப்ப அந்த அபிஷேகம் இல்லை, நான் மனசுல என்ன பார்ப்பேன், அவன் காப்பிடிக்கிறான், நாங்க பார்த்து காப்பி அடிச்சிருக்கோம், விட்டு அடிச்சிருக்கோம். புரியுதா? மிஸ் சொன்னாங்க, ஹோம் டெஸ்ட் வந்து புக்ல இருக்கிற கொஸ்டின் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எழுதுறேன்னு சொன்னாங்க மிஸ்ஸு. புரியுதா? இங்க வந்துட்டு மாமா தானே, நைஸா மாமா சொன்ன வேலையை போய் செஞ்சுட்டு கேட்டா கைந்து விட்டுருவாங்க மாமா, நல்ல மாமா. அதனால என்ன பண்ணலாம், படிச்சுட்டு டெஸ்ட் எழுதாம புக் அப்படியே பக்கத்துலயே வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், வேகமா எழுதிட்டு என்ன மாமாவை நம்ப வைக்கணும். ஒரு ரெண்டு மூணு மிஸ்டேக் நாமளே பண்ணிடுறது. புரியுதா? நாமளே மாமாக்கு எல்லாமே கரெக்டா இருந்தா நிச்சயமா என்ன பண்ணுவோம், டவுட் வரும், ஓ ஒழுங்கா படிச்சிருக்கல, ஏன் எப்பவும் மார்க் வாங்குறது தெரியும் தானே, நம்மளை பத்தி நம்மளை பெற்று வளர்த்துறவங்க என்ன பண்ணுவாங்க, புரிச்சு வச்சிருப்பாங்க. புரியுதா? இவங்களால இதெல்லாம் பார்க்காம எழுத முடியுமா, அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணும், அவங்களை நம்ப வைக்கிறதுக்கும் நாம ஒரு காரியம் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், அங்கங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, ஓ மிஸ்டேக் கூட எழுதியிருக்காங்க, அப்போ உண்மையதான் பண்ணியிருக்காங்க. புரியுதா? உடனே என்ன பண்ணுவோம், எல்லாம் ஒரு பத்து மிஸ்டேக் ஒரு பேராகிராஃப் போயிட்டு பண்ணிட்டு அப்ப போய் மாமாட்ட கேட்டா, பரவாயில்ல பத்து மிஸ்டேக் இருக்கு, கரெக்டாக தான் படிச்சு எழுதிப்போம், உங்களுக்கு ஏன்னா மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்பி சொல்லுவாங்க. புரியுதா? என்ன பண்றோம், தீயவர்களை பார்த்து நமக்கு என்ன வருது, அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணமும் நமக்குள்ள வந்துடும். புரியுதா? அதனாலதான் பெரியவர்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்றது, என்னது, நீ யாரோடு சேரணும், யாரோடு நீ பழகணும் அப்படிங்கிறத ஒரு அட்வைஸ் சொல்றதுக்கு காரணமா இருந்தான். இப்ப நீ பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த பரிசுத்தாவியானவருடைய குரலை உனக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணி அடையாளம் கண்டு அதை அந்த குரலை கேட்டு அதன்படி மீறாமல் நடந்து கொள்வதற்கு அளவுக்கு உனக்குள் ஒரு சாந்தான உறுதி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இட முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த ஆவியானவருடைய ஆலோசனையை தங்களுடைய ஆன்மாவை உணர்ந்து செய்யக்கூடியவர்களே என்ன பண்றாங்க, மற்றவர்களை பார்த்து தவறு செய்யும். தாவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் அந்த ஆவியின் அபிஷேகத்தினால்தான் சத்துருக்களை எல்லாம் ஈஸியா மேற்கொள்றான். ஆனா அவனையும் சாத்தான் ஒரு முறை தேடிவிட்டான். புரியுதா? அப்போ அந்த மனப்பக்குவம் இல்லாத பொழுது நம்ம ஈஸியா என்ன பண்ணிடுவோம், தீயவர்களுடைய வழியில் முரண்டு போயிடும். புரியுதா? நம்ம மனசு நினைக்கும் தீய வழியில போகக்கூடாதுன்னு நினைக்கும். பைபிளை வாசிக்கிறப்ப இன்னைக்கு பைபிளை வாசிச்சு ப்ரே பண்ற காலத்துக்கணும், ஆண்டவரே காலையில ஜெபம் பண்ணுவோம், இந்த முழுவதும் ஏசு ஜெபம் பண்ற ஒரு எப்படி மாடல் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அந்த மாடல்ல என்ன பண்ணுவோம், நம்ம
இந்திர முழுவதும் எங்களை தீமையிலிருந்து விலைக்கு காத்துக்கொள்ளும் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுவோம், ஜபம் பண்ணுவோம். ஜபம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் அந்த பக்கம் போய் தீயவர்கள் ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதையும் நம்ம கேட்டு நடக்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா காலையில் ஆண்டவருக்கு ஜபம் பண்ணல, இன்று முழுவதும் தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும் சொல்லிட்டு அப்புறம் நான் போய் தப்பு செஞ்சேன் அப்படின்னா அதுக்கு பொறுப்பு கத்துறதான் அப்படின்னு இப்போ நம்மளுடைய சுபாவம் எல்லாம் என்ன அப்படின்னா, நாம் தவறு செய்யும் பொழுதெல்லாம் அதுக்குண்டான காரணத்தை கிரெடிட்ட இன்னொரு தலையில சொல்லுங்க புரியுதா, நான் சரியாய் செய்யும் பொழுது அதுக்குள்ளான கிரெடிட்ட நான் எடுக்கணும். நேற்று நைட்டு ஒரு பலகாரம் கொடுக்கும் இல்லையா, கோபி மஞ்சரி செய்வோம், கோபி மஞ்சரி நல்லா இருந்தா ஆ செஞ்சது நானாக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுகிறது. அதுல குறை இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், ராணி அதை பண்ணிட்டான், பெண்டி அதை பண்ணிட்டான், கேரன் அதை பண்ணிட்டான், மோஸ் அதை பண்ணிட்டான், இவங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் மேல சொல்றோம். சரியா, அப்ப நம்ம அதனால என்ன பண்ண கூடாது, யானி தீமையை விரும்பிட்டு தீமையை செஞ்சுட்டு அதுக்குண்டான காரணத்தை யார் மேல போட்டாலும் கத்தல் ஏற்றுக்கணும். உனக்கு அவருடைய சட்டத்திட்டங்கள் தெளிவாய் சொல்லப்பட்ட இயேசுவின் மூலம் அவருடைய புதிய சட்டத்திட்டங்கள் தெளிவாய் சொல்லப்பட்டார். இனிமே நீ அதன்படி நடக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, ஒவ்வொரு ஆத்மாவுடைய பொறுப்பும் கூட, அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அவங்கவுங்க பொறுப்பு புரியுதா. அப்ப இன்னொருத்தரை நம்ம கை காட்டுவதை தேவன் நிச்சயமாகவே இருக்கும். அப்போ நம்ம கத்தருக்கு பயப்படுறோம்னா முதல்ல என்ன பண்ணுவோம், தீமையை தான் விரும்புறது மட்டுமல்லாம நமக்குள்ள இருக்கிற பரமபிதாவுடைய ஆத்மாவையே அதற்கு கட்டுப்படுத்ததும் பார்ப்போம், அதுக்கு கீழே அறிமுகப்படுத்ததும் பார்ப்போம். இதுதான் கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய சோகம் புரியுதா. நம்முடைய ஆன்மா மனசுல என்ன நினைப்போம், என் அப்பா எப்படி நினைக்கிறாரோ அது மாதிரி அவர் என்னை குறித்து சந்தோஷப்படுற மாதிரி நினைத்து நடக்கணும்னு சொல்லி நினைப்போம் புரியுதா. ஆனா இந்த உடம்புல இருக்கிற மனசு இருக்கு பத்தியா, அது என்ன நினைப்போம், ஏன் இஷ்டப்படிதான் புரியுதா. ஆத்மா பலன் பெற்று கத்திற்குள் பலன் பெற்று இந்த மனசை தனக்கு கீழ்படுத்தினால் மட்டும்தான் இருக்க முடியும். அதே மனசு பலன் பெற்று ஆத்மாவையே தனக்கு அறிமுகப்படுத்திட்டு போச்சு அப்படின்னா வாழ்க்கையில நிறைய அனுபவங்களுக்குள்ள போய் போய் தான் புரியுதா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள ஒண்ணும் ஒன்னையும் நான் பர்சனலா அனுபவத்தை அனுபவிச்சுதான் நம்ம கத்துக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் கத்துக்கிட்டே கட்டாது. சொல்றது தப்பு அப்படின்னு பயந்தாரு, ஒரு எக்ஸாம்பிள் போயிருந்தா சொல்றது தப்பு வே
பேசுறது தப்பு அப்படின்னு பைபிள் இருக்காரா, இது போய் பேசுறது தப்பு விட்டுடுவோம். இல்லை என் பர்சனல் லைஃப்ல நான் ஒரு தப்பு செஞ்சு அதன் மூலமா ஆண்டவர் என்று தட்டு தட்டி எனக்கு இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு உணர்த்தி அந்த பாடத்துக்கு மூலமா தான் நான் தட்டுப்பேன் அவன் நம்ம நினைச்சோம் அப்படின்னா சமையல் அப்படியே இருந்தார். ஒண்ணு ஒண்ணியும் அனுபவபூர்வமா இதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருந்தாரா? எது சரியோ அதை அப்படியாவது எடுத்துக்கொண்டேன். அந்த ஏத்துக்கிற மனநிலை இல்லாத ஒரே காரணம் தான் நாம சீமையை இருக்க முடியும். புரியுதா? அதனால நாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோமா? இப்போ கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருந்தால்தான் கிறிஸ்தவன். அப்ப கிறிஸ்தவன் ஆவி எனக்குள் இருந்தா நான் எப்படி இருப்பேன்? என்னுடைய பரமபிதாவுக்கு நான் பயப்படுவேன். நான் என்னோட பரமபிதாவுக்கு நான் பயப்படுறேன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். புரியுதா? தீமை என்ன பண்ணீங்க எதிர்த்து நிற்க அதை கத்தர் பார்த்துட்டார். அவருக்குன்னு ஒண்ணு டீல் பண்றதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. புரியுதா? அந்த வழியில அவர் எல்லாத்தையும் டீல் பண்ணிருக்காரு. அந்த தீமையை நாம போய் என்ன பண்ணலாம்? ஏ வடாவன ஒத்தை கொத்த நான் பாத்துக்கிறேன், நீயா நானா நான் பாத்துக்கிறேன், இங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கூடாது? நாம இழுத்து போட்டுக்கூடாது. புரியுதா? தீமை செய்கிறவர்கள் வச்சு ஆண்டவர் என்ன பண்ண சொல்லிருக்காரு? நல்ல அந்த பக்கம் போய் அவன் மனம் திரும்பணும்னு அன்போட ஜவுன். நீ நன்மையை நேசிக்கணும் இருக்கு. நீ நன்மையை நேசிக்கிறான்னா என்ன பண்ணுவ? உனக்கு தீமை செய்கிறவர்கள் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி போய் நீ ஜெபிக்கணும். புரியுதா? என்ன பண்ணக்கூடாது? பதிலுக்கு என்னடா என் மேல கை வச்சியா, நானா நீயா பாக்கலாம். நீ ஒரு அடி எடுத்தனாக்க இன்னொரு கூட்டம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து உனக்கு நாலு காசு சாத்திரனா இல்லையா பாருங்க சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்து அங்க ஒரு ரெண்டு அடி போட்டு அப்ப அந்த மாதிரி நீ அங்க பண்ணோம்னா நம்ம என்ன அர்த்தம்? நம்ம தீமையை கத்தருக்கு அமைதியா அடிக்கிற வரைக்கும் நீ அடிக்கணும்ப்பா. ஏதோ போல மன்னியும் இவர்கள் தமிழ் செய்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறார்கள். இவர்களை மனம் திரும்ப செய்யும் அமைதிய மனசு உண்மையான அன்போடும் நிவாரத்தோடும் நீ ஜெபிச்சுட்டு நிவாரம் போயிட்டேரு புண்ணுகளை மனம் போட்டு. ஏன் நீ இதை செஞ்சதுனால அந்த பொண்ணு ஆத்த வேண்டிய கடமை அவருடைய, அதுக்குண்டான உன் மகிமையை உனக்கு கொடுக்க வேண்டிய கடமை, அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை இந்த பூமியில கொடுக்க கடமை. இது எல்லா கடமையும் இப்ப யாருமே வந்திருக்கு? பரமபிதாவுக்கு வந்திருக்கு. ஆனா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப பார்த்தோம்னா, நாம உண்மையிலேயே எந்த அளவுக்கு நேசிக்கிறோம். இதுல நம்ம அநேக சமயங்கள் என்ன பண்ணுவோம்? அவங்க சொன்னதுனாலதான் நான் கேட்டு செஞ்சேன். எனக்கா அப்படி செய்யணும்னு சொல்லல, ஆனா அவங்க சொன்னதுனால நான் செஞ்சேன். அவங்க சொன்னதுனாலதான் இப்படி கேட்டேன். அவங்க சொன்னதுனால யார் மேலையாவது பணி போடுவதைத்தான் நம்ம பண்றமே தவிர, புரியுதா? நான் யார் மேலேயும் பணி போட முடியாது. அந்த பணி என்னுடைய தான். அடுத்தவங்க சொல்லி நான் செஞ்சால என்னது பணி? அநேக தப்பான ஆலோசனைகளை சொல்லுகிறவர்களையும் நம்மை சுற்றி இருப்பார்கள். அப்ப நம்ம நினைச்சுக்கணும், இது எனக்கு ஒரு சோதனை, மத்தவங்க எனக்கு கெட்டது சொல்லி கொடுக்குறாங்க, இதை நான் ஃபாலோ பண்ணக்கூடாது. இதை நான் ஃபாலோ பண்றேன்னா இல்லையா சத்தரையில சோதிக்கிறாரு. நான் இப்ப இந்த சோதனையில நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு பதிலா அவங்களுக்கு தான் கட்டமா இருக்கும். அவங்க சொல்றதுன்னா கட்டம் தான் இருக்கும்.
அவன் தப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு சுத்து மதிப்பா அவன் மேல ஒரு மதிப்பு வச்சுட்டு அந்த மதிப்பு நின்று அவங்க சொல்றதெல்லாம் கண்மூடிக்கிறமா கேட்டோம் அப்படின்னா. அப்போ நீ எது தீமை எது நன்மை அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதத்தை குறித்து உனக்கு ஒரு தெளிவான அப்படி இருந்தாதான் மற்றவங்க சொல் பேசி கேட்டு நீ வஞ்சிக்கப்படலாம் முடியாம உன்னை காத்துக்கொள்ள புரிஞ்சுட்டீங்களா. அப்ப ஒவ்வொரு நாளும் தேவனை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தின் சட்டதிட்டங்களை குறித்தும் எது நன்மை எது தீமை என்பதை குறித்தும் அறிகின்ற அறிவில் வளர்வதற்கு கஷ்டப்படாது. நம்மளுடைய பிரயாசி எல்லாம் எப்படி இருக்கும், எதுக்கு நம்ம பத்து பிரயாசி இருக்கும், நம்ம சாப்பிடுற சாப்பாடுல தரம் உயரணும், நம்ம போடுற ட்ரெஸ்ல தரம் உயரணும், புரியுதா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒரு தரம் உயரணும், இதைத்தான் உயர்வு என்று மனம் நினைக்கிறது. உண்மையா இல்லையா? அதான உண்மை. நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை பெருகும் பொழுது கொஞ்சம் நல்லா நம்ம வந்து ஒரு உயர்வா ஆனா ஒரு ட்ரெஸ்லயோ இதை பண்றதுக்கு. ஆனா இந்த உயர்வை காட்டிலும் அதிகமான ஒரு முக்கியத்துவம் எந்த உயர்வுக்கு கொடுக்கணும், நான் என் இயேசுவை போல பரமபிதாவுக்கு பயந்து தீமையை அறியோடு எடுத்து நம்மை மட்டுமே நேசித்து வாழ்வதற்கு, என்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, என்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு முக்கியத்துவம் கஷ்டப்படலாம். இது நல்லது இது கெட்டதும் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த சமயத்துல உங்களுடைய ஆத்மா வஞ்சிக்கப்பட முடியாம காத்துக்கொள்ள முடியும். இல்ல அப்படின்னா நீ இந்திய ஆத்மம் பெற்று கட்டி நீ குழம்பு. எத்தனையோ கத்தருடைய பிள்ளைகள் அடுத்தவங்க சொல்ற பேச்சை கேட்டு அப்படியே சொன்னா இது கரெக்டா இருக்குன்னு கண்மூடித்தனமா கேட்டு ஃபாலோ பண்ணி இடறி விழுந்தவர்கள் தான் இன்றைக்கு இந்த பூமியில ஏராளம் இருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்க ஆண்டவரத்தில் மிகுந்த நேசமா இருந்திருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு பக்தி வைராக்கியங்களா இருந்திருப்பாங்க, நல்ல ஒளி தெரிசமா இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இப்படி அவருடைய பேச்சா கேட்டு அந்த பேச்ச கண்மூடித்தனமா அப்படியே நம்பி, புரியுதா, உடனே அதை எடுத்துக்கொண்டு செயல்படுவது நிமித்தம் நிறைய விழுந்துட்டு அவங்களாலதான் இடறி விழுந்தேன் அப்படிங்கறதெல்லாம் ஆண்டவர் இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எதறாம எச்சரிக்கையா இருக்கும்னு நான் ஏன் தெரியுமா சொல்றேன், நீங்க மற்ற மனுஷங்க மேல உண்மையா இருந்தா நீங்க இடறாங்க. ஏன் தெரியுமா, இன்றைக்கு யாருடைய தப்பான ஒரு ஐடியாவை கேட்டு நான் இடறேன், என் வாழ்க்கையில கத்தருடைய சத்தியத்தை விட்டு நான் வழிவிலைக்கு போறேன்னா, புரியுதா, கத்த என் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் ஜீவபத்திரத்துல இருந்த பேரை எழுதி வைத்திருக்கிறது நிமித்தம் நான் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நிமித்தம் ஏற்றுவை நான் ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறது நிமித்தம் கத்தர் என்னை மத்தாய் தண்டித்து என்னை தூக்குவார். இது தப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தி என்னை திருப்பி அவர் பரலோக ராஜ்யத்தை தகுதிப்படுத்துவார். ஆனா யார் என்ன தப்பான வழியில நடத்தினாங்களோ அவங்களை அப்படியே குருப்படுத்தும். ஏன்னா வேதத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே சொல்றார், இடரா இருக்கிறவர்களுக்கு ஐயோ இல்லையா, அவங்க என்ன வேணுங்கிறாரு, அவங்களோட கழுத்துல கல்ல கட்டி கடல்ல அமிழ்த்தி போட்டா கூட அது கூட நல்லா இருக்கும், அதை விட மொத்தமான புரியுதா. இப்ப நான் உண்மையிலேயே ராணி மேல எனக்கு அன்பு இருக்கு அப்படின்னா ராணி தப்பானு சொல்றப்ப நான் எடுத்துக்கவே கூடாது. நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நானும் கத்தரால் சித்திக்கப்பட்டு திருத்தப்படணும். ஆனா இடம்லாம் இருக்கிறதுலிருந்து ராணி சொல்லணும், புரியுதா. அதனால யாரையுமே உங்களுடைய வாழ்க்கையில இடம்லாம் இருப்பதற்கு நீங்க அதுதான் உண்மையிலேயே மற்ற ஆத்மாக்கு மேல நம்ம வச்சிருக்கிற உண்மையான அவங்க இந்த வாழ்க்கையில இடர்களா இருந்தாங்கன்னா கத்தர் அவங்க மேல ஒரு நியாயத்திற்கு கொண்டு வருவாரு, அந்த நியாயத்திற்கு அவங்க மாற்றுவாங்க. அப்ப அவங்க நல்லா இருக்கும் நான் உண்மையிலேயே நான் நினைச்சேன் அப்படின்னா அவர்கள் பேச்ச கேட்டு நான் இடறேன், புரியுதா நான் சொல்றது.
அதனால யாருடைய பேச்சை கேட்டும் நீங்க இடறக்கூடாது, யாருக்கும் நீங்க இடறலாய். இது ரெண்டுமே ஆபத்தம், ரெண்டுமே ஆபத்தம். அதனால தீமையை அடியோடு நன்மை மட்டுமே. எங்க அப்பாவுக்கு எது பிடிக்கல, அது பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு எது பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம். சொல்லிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாத்தையும் ஏதே பொருட்கள் அங்க கொடுத்தோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆரம்பிச்சவர்கள் எல்லாத்தையும் கொடுத்தோம். எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆண்டு கொடுப்போம். எல்லாமே தான் வச்சார். அதே தோட்டத்துல சென்டர்ல ரெண்டு விருட்சங்களை வச்சார். ஒண்ணு ஜீவ விருட்சம், இன்னொன்னு நன்மை தீமை அறிகின்ற கல்வியின் விருட்சம். ஓகேவா? இவரு வந்து சொன்னது என்னது? நன்மை தீமை அறிகின்ற அடை மட்டும் தான் சாப்பிட வேண்டாம். அதுதான் சாப்பிட வேண்டாம். எவ்வளவோ ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனா மனிதனுக்கு என்னது? இவ்வளவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இதுல அவன் என்ன பண்ற? திருப்தியாரு. பிசாசு வந்து நீ இதை சாப்பிட்ட உடனே உனக்கு நன்மை தீமை அறிகின்ற உண்டாவோ, நீ தேவத்தில் உங்களை போல இருப்ப ஆட்டா போட்டா சொன்ன உடனே என்ன பண்ணினான்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம், பேங்க்ல ஒரு மனுஷன் வந்து அமௌண்ட் எடுக்கலாம், சில லட்சங்கள் உனக்கு கம்பெனி பீப்புளுக்கு சேலரி கொடுத்துருக்காரு. எடுத்துட்டு வெளியே வரான், பைக் மேல பேக் வைக்கிறான், கொள்ள அடிக்கிறோம், ஒரு நேக்கா ஒரு பிளான் பண்றான். என்ன பண்றான்? சில்ட்ரன் நோட் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கீழே போடுறான். போட்டு எங்க ஏதோ ஒரு நோட் நீங்க கீழே போட்டீங்க, நீங்களும் அந்த பணத்தை கீழே போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவனுக்கு தெரியணும், என்ன தெரியணும்? என்னது என்கிட்ட கரெக்டா இருக்கு, வேற என் மேல இருக்கு, என்னது என்கிட்ட இருக்கு, புரியுதா? அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா? தன்னுடைய அல்லாததையும் எடுத்துக்கொள்ளுகின்ற புத்தி உடனே அவன் மனசுக்கு நல்லாவே தெரியும். அது என்னதுன்னு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றான்? அந்த பேச்சு கேட்டு ஆமா எந்த அப்படின்னு கீழே புரிஞ்சிருந்தான். அதுக்குள்ள வேலை கொடுக்கும். புரியுதா? ஒரு 10 ரூபாயை காட்டி ஒரு திருடனால் லட்சக்கணக்கான பணத்தை கொண்டு எடுக்க முடிஞ்சது. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாம் இல்லை. பேப்பர் நியூஸ் பேப்பர் நாங்க கட்டுக்கட்டை சொல்லல, உண்மை எதை கடவுள் எனக்கு கொடுக்குறீங்களோ, எது என்னுடைய இல்லையோ அதை எடுத்துக்கணும்னு நினைச்சு நீ என்ன குடிய வைக்குது? குடியிறப்ப பேக் விட்டு கை விலகிடுச்சு. என்னாச்சு? 10 ரூபாய் எடுக்க குடிஞ்சு 10 ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாய். நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான் கத்தர் நம்ம பெரிய பெரிய நன்மைகளை செய்ய எப்பவுமே சந்தோஷமா ஆவலோடு காத்துக்கிட்டு நம்ம மனசுல கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளவு மேலான காரியங்களை செய்யறதுக்கு கத்த காத்திருப்பார். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? இந்த சில்லறைகளுக்கு ஆசைப்பட்டு மேலாந்து போட்டோம். அதனால வாழ்க்கையில ஒரு தீர்மானம், யாரும் என்னுடைய வாழ்க்கையில இடர்லாம் இருப்பதற்கு நாம் அமைந்திருக்கிறோம். யாருடைய வாழ்க்கையிலும் நான் இடர்லாம் இருக்கிறேன். அது எப்ப சாத்தியம்? தீமையை நான் அதோடு எடுத்தா யாராலும் எனக்கு ஒரு தீமை வந்துடக்கூடாது. நான் என்னாலும் யாருக்கும் ஒரு தீமை வந்துடக்கூடாது. இதுல நம்ம எச்சரிக்கையா இருந்தோம்னா கர்த்தர் நம்மை அபரிமிதமாய் கொண்டமா என்னை நேசிக்கிறேன் நல்ல பிதாவையும். இந்த நாளிலும் கர்த்தாவே தீமையை எடுப்பதே கர்த்தருக்கு என்ற வழி என்பதை எல்லோரும் பேசிட்டு இந்த அப்ப வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை, உங்களுடைய பரிசுத்த ஆவியின் வார்த்தையை எடுத்து போட்டு விடக்கூடாது. உங்களுடைய ஆன்மாவுக்கு காவல் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள் மகா தீவிரமாய் வளர்ந்து மிகவும் அருமையுமாய் நல்ல கணிப்பை நாங்கள் குறிப்பிட்டதாக வளர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் இன்னும் அதி தீவிரமாய் வளர, அப்பா உமக்கு பயப்படும் இந்த பயத்தில் வளர,
அந்த பயத்தை வெளிப்படுத்தும் விதமாக நாம் முற்றிலுமாய் தீமையை வெறுத்து நன்மை மட்டுமே நாம் முயற்சிக்கத்தக்கதாக எங்களுக்கு திருவை பாராட்ட வேண்டுமா? ஏற்று நாமதே தெரிவிக்கிறோம்.